இன்றைய மன்னா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் நமக்கு தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது அவர் நிறைவாக தரக்கூடிய தேவன் என்று சொல்லி. தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளன்றும் தேசத்து ஜனங்களை பார்க்க ராஜா ஒருவர் யானை மீது அமர்ந்து ஜனங்களை சந்திக்க வருவது அவருடைய வழக்கம். ஜனங்களை பார்த்ததும் தன்னுடைய பிறந்தநாள் பரிசாக ஏராளமான தங்க காசுகளை ஜனங்கள் முன்பதாக அள்ளி வீச ஆரம்பிப்பார். தங்க காசுகளை கண்டதும் ஜனங்கள் கூட்டத்திற்குள்ளாக ஓடி முண்டி எடுத்துக்கொண்டு காசுகளை பொறுக்க ஆரம்பிப்பார்கள். ஜனங்கள் ஒன்றாக ஓடி வருவதை கண்ட யானை கூட்டத்தை பார்த்து பிளிர ஆரம்பித்தது, அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தது. மேலே அமர்ந்திருந்த ராஜா கீழே விழக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே அவர் தடுமாறும் பொழுது எல்லா ஜனங்களும் காசுகள் எடுக்கக்கூடிய ஆர்வத்தில் இருந்தபடினாலே அதிலே கவனமாக இருந்தார்கள். ஒரு குடியானவன் மட்டும் ராஜாவை ஓடி சென்று கீழே விழாதவாறு தாங்கி பிடிக்க ஆரம்பித்தான். ராஜா கேட்டார், எல்லா ஜனங்களும் ஓடி சென்று பரிசு பொருட்களை வாங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் என்னை தேடி வந்தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொன்னான், இந்த ஜனங்கள் தேடி ஓடக்கூடிய பொருள் இவர்களுக்கு தற்காலிகமான தேவை சந்திக்க போதுமானது. ஆனால் நான் உமக்கு உதவியா இருப்பேனே, ஆனால் உம்மை சார்ந்து கொள்வேனே, ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தேவையை சந்திப்பீர், அநேக பரிசு பொருட்களை குறிப்பீர், எனக்கு எத்தகைய கவலையும் வராது என்று சொல்லி ராஜாவை பார்த்து பேச ஆரம்பித்தான். ஆம், இந்த உலக பிரகாரமான மனிதன் ராஜாவை தேடி வந்தபடியினால், ராஜாவை நம்பினபடியால் ராஜா அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நன்மை செய்திருப்பார். நம்முடைய தேவனும் அப்படித்தான். நாம் அவரை தேடும் பொழுது, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது, அவரை சார்ந்து நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லா நன்மையும் அவர் தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை பற்றிக் கொள்வோம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.